எல்லாருக்கும் வணக்கம். SVS 50 TV சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு அடுத்தது என்னாச்சு, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆகஸ்ட் மாதம் சொல்லிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை, ஆகஸ்ட் முடிஞ்சு ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அவ்வளோதான், அடுத்த வருஷம் வந்துருக்கும். அதுவும் மாதங்களும் நாட்களும் நேரங்களும் மணிகளும் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை, அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கடிகாரத்தை வேணால் நிறுத்தலாம், ஆனால் அந்த கடிகாரம் கூட 2 தடவை சரியான டைம் காட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டயத்தை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது காட்டுற டைம் வேறு, இங்கே இருக்கிற டைம் வேறு. அதனால் நம்ம நேரத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு நம்ம, அதாவது தள்ளி போடாமல் எந்த விஷயத்தையுமே அப்பப்போ முடிச்சுட்டே போனால் சிறப்பாக இருக்கும். கடந்த ஒரு 4-5 இஷ்யூவாக வந்து நான் ரெகுலராக பண்ணுற ப்ரோக்ராம் பண்ணலை. நான் வெளியில் கொடுத்த பேட்டிகள், என்னுடைய ஃபங்க்ஷன்ஸு, அதெல்லாம் தான் போட்டிருந்தேன். அதனால் மகா பெரியவரை பற்றி சொல்ல இயலவில்லை, ஜோக் சொல்ல முடியல, இதெல்லாம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் நான் ஏன் இதில் போடுறேன்னா, மற்ற சேனல்லலாம் கூட நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. பட் SVS 50 TV SVS-ஐ பற்றின விஷயங்கள் அதில் ரெக்கார்ட் இருக்கணும். எப்போ வேணால் என்னுடைய எந்த இன்டர்வியூ வேணால் நீங்கள் பார்க்கலாம் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். தவிர வந்து நமக்கு 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அத்தனை பேர் விழுந்து வாரி அடிச்சுட்டு வந்து பார்க்குறது கிடையாது. அதில் 1000 பேர் பார்க்குறாங்க, 1500 பேர் பார்க்குறாங்க. பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸு அது மாதிரி யாரையாவது திட்டி கிட்டி பண்ணால் அதை 6,000-7,000 பேர் பார்க்குறாங்க. சினிமானால் 8,000 பேர் 10,000 பேர் பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் ரசனை, அந்த ரசனைக்கு ஏற்ப பண்ணுறதுக்கு இது ஒன்றும் கமர்ஷியல் தியேட்டர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாடகத்தில் கூட 100 நிமிடத்தில் 200 சிரிப்புகள் அப்படின்னு வச்சுருக்கேனே தவிர, சிரிச்சே ஆகணும், சிரிக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்லாம் பண்ண முடியாது. அதற்கென்ற ஒரு லெவல் இருக்குது, அதுக்கு தரம் தாழ்ந்து தடக்குன்னு இறங்கி என்ன பண்ணாலும் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை. நமக்கு இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட். இதை இந்த ரசனையோடு ஒத்து போகிறவங்களுக்கு ஓகே. இன்றைக்கும் குக்கு எஃப்எம்மில் வந்து என்னுடைய ட்ராமாவை கேட்குறேன்ட்டு நேற்றுக்கு பீச்சுக்கு போயிருக்கேன், அங்கே வாலிபால் ஆடுற பசங்க வந்து, சார் குக்கு எஃப்எம் டெய்லி கேட்குறேன் சார், பயங்கர காமெடி பிள்ளைங்கிறாங்க. ஆனால் அவங்களாம் அந்த 40 வருஷம் முன்னாடி ட்ராமா, 45 வருஷம் முன்னாடி ட்ராமா, 35 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராமா, அப்படி ஆடியோ கேசட்டை இன்றைக்கி கேட்குறாங்க. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த நாடகம், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் ஜெனரேஷனுக்கு அது பிடிச்சிருக்குன்னா எனக்கு காட்ஸ் கிஃப்ட் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக என் திறமை பற்றியா அதெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாகவே என் மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல கலைஞனாகவே நம்ம இருந்திருக்கலாமோ, தேவையில்லாத எதுக்கு அரசியலுக்கு போகணும், நல்ல கலைஞனாக ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு உண்டானதை ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏனென்றால் அரசியலில் நேர்மைக்கு மரியாதை கிடையாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே சமயம் வந்து சும்மா வந்து நம்மளே ஓடி ஓடி போய் ஒட்டிக்கிட்டு எதுலேயுமே நம்ம ஓட்டு தான், நாம் யாருக்காக இருந்தாலும் நாம் போட போகிறோம், எந்த கட்சியும் வந்து நமக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்கும் நண்பனாக, எல்லாருக்கும் தெரிந்தவனாக, எல்லாருக்கும் அறிமுகமான ஒருத்த அப்படியே ஒரு நல்ல ஃபேஸோடைய ஒரு சொசைட்டியில் இருக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் சமீப காலமாக வந்துக்கிட்டுருக்கு. என்ன டெசிஷன் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் இந்த பிராமணர் கட்சியை கூட நான் நடத்த போகிறேங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. நான் நடத்துகிற மாதிரி ஐடியாவே இல்லை, அது ஏற்கனவே 2 பேர் எடுத்து நடத்தி அதில் ஒரு 7,000-8,000 பேர் உறுப்பினர்களை சேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு அட்வைஸ் கேட்டாக்க நான் சொல்லுவேன் என்ன பண்ணலாம்னு. நம்ம கம்யூனிட்டிங்கிற அஃபினிட்டி எனக்கு என்றைக்கும் உண்டு, தப்பே கிடையாது இல்லையா. எனக்கு எந்த ஜாதி மேலேயும் வெறுப்பு இல்லாத பொழுது நம்ம ஜாதி மேலே எனக்கு வெறுப்பு வரப்போகுது, இல்லை நம்ம ஜாதிக்காரங்க ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லணும். எல்லாருக்குமே ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டுமென்றால் அந்த அரசியல் அங்கீகாரத்திற்கு அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்திருக்கணும், இல்லை அந்த ஜாதிக்கே ஒரு கட்சி இருக்கணும், அவ்வளோதான். அரசியல் அங்கீகாரம் வராத வரைக்கும் அந்த சமூகத்தினருடைய கோரிக்கைகள் பெருசாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது. அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது.
திருப்பி திருப்பி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்டான ஒரு விஷயமாக தெரியுது எனக்கு. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலைஞனாக ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்னால் நாடகக்காரன்தான். 7000 ட்ராமா போட்டேன், உலகமெங்கும் போய் போட்டேன், நான் பண்ணின ரெக்கார்டு இனிமேல் யாரும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணக்கூட முடியுமான்னு தெரியலை. ஏன்னா அமெரிக்காவில் வந்து 32 நாளில் 28 ஷோ போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் டே டைத்தில் ஒரு டெலிவிஷன் சீரியல் வேறு ஷூட் பண்ணேன். அதே போல் உலக 7 நாடுகளில் ஷூட் பண்ண ஒரே ஒரு ஃபஸ்ட்டு சீரியல் வந்து அமெரிக்காவில் அறுக்காணி. அந்த மாதிரி எத்தனையும் 3 முறை என் பேர் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்திருக்கு. 32 புக்கு எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள். எஸ்வி சேகர் மீட்ஸ் எஸ்வி சேகர் முதல் முதலாக தொலைக்காட்சி தொடரில் நானே என்னை இன்டர்வியூ பண்ணுறது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ணியாச்சு. இது சாதனையினாலும் சாதனை, முதல் முறையினாலும் முதல் முறை. அந்த மாதிரி எத்தனையோ முதல் முறைகள். முதல் முறையாக விவித் பாரதி ஆரம்பித்தோன்னா முதல் விளம்பரம் நான் ரெக்கார்ட் பண்ண விளம்பரம் தான் லிப்டன் ரூபி டஸ்டி 1969 சென்னை விவித் பாரதி. முதல் நான் பண்ணின முதல் ஒரு சித்திரம் ரேடியோ சிலனுக்கு நம் நாடு, அப்புறம் வசந்த மாளிகை, அதுக்கப்புறம் 275 ஒலி சித்திரம் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதை மாதிரி பல விஷயங்கள். அதனால் எனக்கு யார் மேலேயும் பொறாமையும் கிடையாது, யார் மேலேயும் வருத்தமும் கிடையாது. அடடா நம்ம இவ்வளோ உழைச்சி நமக்கு ஒன்றும் இல்லாத போயிட்டுமே, அந்த மாதிரியான எண்ணமே குறையென்றும் இல்லை. கோவிந்தானு எம்எஸ் பாடுற பாட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மிக வசதியான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கார். கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்கார், நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கார். இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள். அது பிஸ்னஸ் கிளாஸில் போனால் என்ன, ஏன் ஃபஸ்ட் கிளாஸில் போலேன்னு வருத்தப்பட மாட்டேன். அடடா பரவாயில்ல, எக்கானமிலேருந்து நம்மளை பிஸ்னஸ் கிளாஸ்க்கு கடவுள் மாற்றிருக்காரு, அவ்வளோதான் நினைப்பேன். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் ஆசை. அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸில் போனால் அப்புறம் பைலட் ரூமில் போய் உட்காரணுன்னு தோணும். எதுக்கு எனக்கு அதுக்கும் முன்னாடி போய் இந்த முக்கில் உட்கார முடியுமா? அதெல்லாம் அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஆசைக்கும் ஒரு அளவு உண்டு. எனக்கு பேராசை என்றைக்குமே கிடையாது. என் பையன் 55 லட்சம் ரூபா கார் வச்சுருக்கான். நான் வந்து இப்போது என்னுடைய மனைவி பேரில் வாங்கின கார் 20 லட்சம் ரூபா, நான் என்னுடைய கார் 12 லட்சம் ரூபா. ஆக மொத்தம் அதுலேயும் ஒரு ஸ்டீரிங் தான், 4 வீல் தான், நல்ல பிரேக்கு ஏசி, அவ்வளோதானே வேணும் காருக்கு. பிராண்டெல்லாம் நான் பார்க்குறதில்ல, ஏன்னா நான் தான் பிராண்டு, எனக்கு வேறு பிராண்டு தேவையில்லை. அதனால்தான் அவரோட நடிச்சியா இவரோட நடிச்சியா அதெல்லாம் நான் என்றைக்கும் கவலைப்படும். அது எஸ்வி சேகர் படமாக இருக்கும். அதைத்தான் என் பையனுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் லைஃப். அந்த லைஃப் இருந்துன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. நீங்கள் ஒரு தனி ஸ்பெசிமன், உங்களே மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு வேணால் நீங்கள் ஆசைப்படலாம், அதுக்கேற்ற மாதிரி உழைக்கலாமே தவிர மற்றவங்கள போல் நீங்கள் இருக்கணும்னு உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், என்னுடைய சட்டை சத்யராஜுக்கும் பொருந்தாது. சத்யராஜ் சட்டை எனக்கு ரொம்ப தொடர்ந்து நமக்கு எதை உண்டோ அதை மட்டும் போட்டு சந்தோஷப்படுறது சிறப்பான வாழ்க்கை. ஜோக்ஸ் பார்க்கலாமா? பாட நோட்டில் என்னடா ஒன்றுமே எழுதாத வச்சுருக்க, என்ன சார் நீங்கள் தானே சொன்னீங்க நோட்டு புக்கு தான் அப்படியே சுத்தமாக வச்சுருக்க சொன்னீங்க, பாருங்கள் பென்சில் கரை கூட படாத வச்சுருக்கேன். எம்பி தினேஷ் கோவை. ஏண்டா கிளாஸ்லலாம் பெஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்டா அப்படி கேட்குற? ஆமாம், உட்காந்து தூங்கிறதுக்கு போல அப்படியே டப்புன்னு படுத்துனே தூங்கலாம்ல. பிசி ரகு விழுப்புரம். வகுப்பில் தூங்கினா எழுப்பினா அடித்தாங்களா? ஏண்டா பின்ன வாத்தியார் தூங்கினார், நான் போய் எழுப்பிட்டேன், விடுவாரா அடிச்சிட்டாரு. பா சுபானு காரைக்குடி. சத்துணவு ஆயா கொடுத்த முட்டையை என்கிட்ட ஏன்டா காட்டுற? இவ்வளோ சின்ன முட்டையாக போடுங்க, நீங்கள் பாட்டுக்கு பெரிய முட்டையாக போடுங்க, அந்த ஆயா கொடுக்குறங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன முட்டையாக போடுங்க அப்படின்றா. தா சிந்தாமணி கடலூர். பிளாக் காமெடி. தலைவர் எதுக்கு கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கிறாரு? ரெய்டு வந்தால் எப்படி சமாளிக்கணும், எப்படி சாப்பிட்டு வந்து உண்ணா அவர் திறக்கணும் அதெல்லாம் சொல்லித்தரார். பி நிர்மலா தேவி ஈரோடு. சூப்பர்.
அதாவது சமீபத்திய விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு ஜோக்காக மாற்றுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது யார் மனதையும் புண்படாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். மகா பெரியவர் காஞ்சி மடத்தில் மகா பெரியவர் உட்காந்து எல்லாருக்கும் ஆசி வளர்ந்துட்டுருக்கார். கூட்டமாக இருக்குது. அதில் ஒருத்தர் வந்தார், பத்திரிக்கையை கொடுத்து பொண்ணு கல்யாணம் பெரியவா உதவி செய்யணும் அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கிற அந்த தொண்டர் வாங்கி வச்சுக்கிறார், அங்கே இருக்க சொல்கிறார், அங்கே இருக்கும் அப்படின்றார். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தார், ஒரு பொண்ணு இது மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறாரு. அந்த பத்திரிக்கை அவர் தொண்டர் வாங்கி வச்சுட்டார். மூணாவது தர் வந்தார், அதுவும் பத்திரிக்கை கொடுக்குறாரு. அந்த தொண்டர் பார்க்குறாரு, ஷாக்கு அவருக்கு, மூணு பேரும் ஒரே கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க, என்னடா இது, இப்படி பெரியவாகிட்ட சொல்லலான்னு போகும்போது பெரியவா கையை கட்டுறார். பெரியவர் கட்டி சொல்கிறா, இந்த சங்கர மடத்தில் வரவா எல்லாருக்குமே உதவி செய்யணும் தான். அது யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னாக்க, ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கும், ரொம்ப நியாயமாக கஷ்டப்படுறவாளுக்கும், வறுமையில் இருக்கிறவாளுக்கும் நம்ம கண்டிப்பாக உதவி செய்கிறோம். அதனால தான் உலகத்தில் பல பேர் பல விதமாக இருப்பாங்க. அதுக்காக இங்கே வந்து எல்லோரும் தப்பு செய்கிறான்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் தப்பு செய்யும்போது நியாயமான உதவி கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காத கூட போயிடும் இல்லையா, என்ன சொல்கிறேல் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செய்கிறவங்க ஆயிரம் செய்யலாம், ஆனால் நாம் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு அந்த அது பேச வந்த அந்த நம்ம மடத்துடைய அந்த கையில் பத்திரிக்கை வச்சுட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு வறுமையினால தானே இது மாதிரிலாம் நடக்கிறது, பரவாயில்ல இதெல்லாம் பெருசு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரில் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு, நீ தானே அந்த பொண்ணுடைய அப்பா அப்படின்ற, ஆமாம், எல்லா சீதன பொருள்லாம் கொடுத்துட்டு, நீங்கள்லாம் என்ன முறை, சித்தப்பா பெரியப்பாவா அப்படின்னாங்க. எல்லாம் அப்படியே தன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியும் மன்னித்து யார் அப்பாவோ அவர்கிட்ட அந்த பொருளை கொடுத்து பாக்கி பேரை அப்படியே கண்டிக்காமல் இது தப்பு அப்படிங்கிறத சொன்னார். அதான் மகா பெரியவர் அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தாங்க. ஏன்னா அது மூணு பேர் மூணு கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டியத ஒரே பத்திரிக்கை கொண்டு வந்து மூணு பேர் வந்து வாங்கிட்டு போனால் எப்படி சரியாக இருக்கும். ஆனால் அது பெரியவாளுக்கு தெரியாத போயிடும்னு நினச்சாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய அறியாமை. மகா பெரியவர் நடமாடும் கடவுள், அந்த மாதிரி இன்னி வரைக்கும் நமக்கு அந்த வாய்ப்பு பாக்கியம் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல. அது இன்றைக்கி மயிலாப்பூரில் மகா பெரியவருக்குன்ற கோவில் சிறப்பாக வந்து அது பாட்டுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப அந்த அனுஷ பூஜைக்கு அத்தனை கூட்டம் மயிலாப்பூரில் இந்த ஆராச பாக்கு ஜஸ்ட்டு அந்த ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இடம், யார் வந்து கேட்டாலும் மகா பெரியவருடைய கோவில் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க, அத்தனை பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அன்றைக்கி திடீர்னு ஒருத்தர் பூனாலேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் பணம் அனுப்புகிறேன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, சரி சார் எடுத்துக்கிறேன் என்னோட ஆசீர்வாதம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா 50,000 ரூபாய்க்கு செக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு மாதிரி இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் யோசித்து கொடுக்கக்கூடிய காலத்தில் ஒரு தனி மனிதர் அது, அவர் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், அந்த வரக்கூடிய பணம் ஐஸ் கட்டி மாதிரி பல கை மாறி கடைசியில் ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த சரியான நபருக்கு அந்த உதவி போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.